கருப்பு பூஞ்சை நோய்க்காக தமிழ்நாட்டில் வந்து தமிழக அரசு முதலமைச்சருடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் மாண்புமிகு சுகாதார நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த கருப்பு பூஞ்சை நோயை வந்து கண்காணித்து அதுக்கு வந்து என்ன வழிமுறைகள் அப்படின்றது அறிவுறுத்தலுக்காக வேண்டி தனியார் துறையிலிருந்தும் அரசாங்கத்துறையிலிருந்தும் உள்ள மருத்துவர்கள் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி இன்றைக்கி வந்து முதலமைச்சரை சந்தித்து இடைக்கால அறிக்கை இன்ட்ரிம் ரிப்போர்ட் இன்றைக்கி சப்மிட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து உள்ள நிலைமை என்னென்னா, தமிழ்நாட்டில் 2700 கருப்பு பூஞ்சை பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அகில இந்திய அளவில் பார்த்திங்கன்னா 33,000 மேலே கருப்பு பூஞ்சை பேஷண்ட்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 2700 பேர் இருக்காங்க. ஆனால் இதில் உள்ள நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து மே மாதத்தில் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு தினசரி எண்ணிக்கை 100-150 அந்த மாதிரி இருந்தது சராசரியாக. இப்போ இந்த கடந்த வாரத்தில் தினசரி எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 20-30 அப்படின்னு குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் கணிசமான அளவு தினசரி வர புது பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு. ரெண்டாவது நல்ல விஷயம் என்னென்னா, இந்த நோய் தொற்று ஒரு கொடிய நோய் தொற்று. இதுக்கு வந்து உண்டான சிகிச்சைகளும் ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் சர்ஜரிஸும் மருந்துகளும் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படியெல்லாம் கொடுத்தும் மற்ற மாகாணங்களை விட இங்கே உள்ள இறப்பு விகிதம் ரொம்பவும் கம்மி. ஏன்னா மற்ற மாகாணங்களில் 8-15-30% இறப்பு விகிதம் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இறப்பு விகிதம் 6% தான், 6%. ஸோ அதனால் இந்திய அளவில் பார்த்தா தமிழ்நாட்டில் உள்ள இறப்பு விகிதம் ரொம்ப கம்மி. இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து அதுக்கு உண்டான சில முக்கியமான அறிவுறுத்தல்களை வந்து அவங்க ஏற்படுத்தி எல்லா மருத்துவ கல்லூரிகள்லேயும் இதுக்காக தனி வார்டு அமைச்சு அந்த வார்டை கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி கமிட்டி அமைச்சு தமிழ்நாடு அளவில் 6 ரீஜினல் சென்டர்ஸ், அந்த மாதிரி 6 ரீஜினல் சென்டர்ஸ், தஞ்சாவூர், மதுரை, கோயம்புத்தூர், சேலம், சென்னை, அந்த மாதிரி 6 ரீஜினல் சென்டர்ஸ் உற்பத்தி, அந்த ஒவ்வொரு சென்டர்லேயும் அதுக்காக தனி வார்டுகள், கருப்பூஞ்சைக்காக வேண்டிய வார்டு ஏற்படுத்தி அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி, காது மூக்குத்துறை நிபுணர், கண் நிபுணர், நியூரோசர்ஜன், டயபெட்டிஸ் டாக்டர், ஃபிசிஷியன், இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ், அதோட மைக்ரோபயாலஜிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அதை வந்து பார்த்ததுனால நம்மளுடைய ரிசல்ட்ஸ் வந்து நல்லபடியாக வந்திருக்கு. இறப்பு விகிதமும் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இன்னும் மேற்கொண்டு இன்னும் ஒரு 1-2 வாரத்தில் இந்த நோயை வந்து முழுமையாக நம்ம வெற்றி கொள்வோங்கிற நம்பிக்கையும் இப்போ ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் இதுதான் இன்றைக்கி இந்த இடைக்கால அறிக்கையில் முதல்வரை சந்தித்து மாண்புமிகு முதல்வர்கிட்ட இந்த அவருடைய இந்த அறிக்கையில் இது எல்லாத்தையும் எடுத்து அவர்கிட்ட சொல்லி அவருக்கு விளக்கம் கொடுத்து அவர்கிட்ட சந்தேகங்கள்லாம் தீர்த்துட்டு. இதுக்கு உண்டான மருந்துகள் வந்து ஓரளவுக்கு முதல்ல தட்டுப்பாடு இருந்தது, கிடைக்கவே இல்லாமல் இருந்தது. அதனால் அதுக்கு மாற்று மருந்துகள் செகண்ட் லைன் மெடிசின்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான அறிவுறுத்தல்களை பண்ணோம். அதனுடைய விளைவு நல்லபடியாக வந்திருக்கு ரிசல்ட்ஸு. ஸோ அந்த மருந்துகள் தட்டுப்பாடு இப்போ ஓரளவுக்கு அதுவும் முதல்வருடைய முயற்சினால இப்போ அதுவுமே குறைய மருந்துகளும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்தில் ரெண்டாவது லைன் செகண்ட் லைன் மருந்துகளையும் கொடுத்து இப்போ நல்ல ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லபடியாக நமக்கு அல்டிமேட்டாக வந்து இந்த வியாதியினுடைய நம்மளுடைய முயற்சிகள் எவ்வளோ வெற்றி அடைகிறதுங்கிறது, எவ்வளோ இறப்பு விகிதம் கம்மியாக இருக்குங்கிறது அதுக்கு அறிகுறி. திருப்பி வர வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனாலும் இப்ப இனிமே வந்தாலும் அதை நம்மளால சமாளிக்க முடியுங்கிற தைரியம் நமக்கு இருக்கு. இப்ப நல்ல விழிப்புணர்வு தான், நல்ல விழிப்புணர்வு, நல்ல விழிப்புணர்வு. முதலமைச்சர் வந்து இதை ரிலீஸ் பண்ணாரு. இது வந்து என்னெல்லாம் ஏர்லி சிம்டம்ஸ் சயின்ஸ், இது வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் எல்லா பேஷண்ட்டுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த லீஃப்லெட்ஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு தான் வந்து அவேர்னஸ் விழிப்புணர்ச்சி கிரியேட் பண்ணுறோம். இப்போ நல்லபடியாக இருக்கு, நல்லபடியாக மச் பெட்டர். ஆமாம், ஏன்னா முதல்ல இந்த கருப்பு பூஞ்சை நோயினுடைய அந்த தாக்கம் ஆரம்பித்த காலத்தில் ஏப்ரல் மாதம் கடைசி மே மாதம் பிகினிங்கில் வந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்தாங்க. இப்போ வந்து வர்ற பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துலேயே இப்போ நாங்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அதனால் பொதுவாக மக்களிடையே இந்த கருப்பு பூஞ்சையை பற்றி விழிப்புணர்வு நல்லாவே இருக்குன்னு தான் நாங்கள். இறப்பு கம்மியாகிறதுக்கு 3 காரணம். 1, சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். 2, ஒரு மருத்துவ குழுவாக வேலை செய்யணும், எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ண முடியும் பண்ண முடியணும். 3, மருந்து நன்னா கிடைக்கணும். பல மாநிலங்களில் இதில் சில தவறுகள் நடந்தது. 1, மக்கள் சீக்கிரமாக வரல, ஏன்னா அவங்களுக்கு போதுமான அளவில் விழிப்புணர்வு இல்லை.
ரெண்டாவது அங்கங்கே குழு அந்த மாதிரி வேலை செய்யலை. மூணாவது மருந்து பற்றாக்குறை ரொம்ப இருந்ததுனால இந்த ஆம்போபிங்கிற பழங்காலத்து மருந்தையே தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது பற்றாக்குறை இருந்ததுனால நிறைய பேருக்கு மருந்து கொடுக்க முடியல. தமிழ்நாடு அரசு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணி பழைய மருந்தும் சரி புது மருந்தும் சரி அது எப்படி அதை சேர்த்து கட்டி நம்ம அதை ஈடுகட்ட முடியும்னு ஒரு ஐடியா போட்டு கரெக்டாக செஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு இறப்பை குறைக்க முடிஞ்சது. சரி, இப்போ கருப்பு பூஞ்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபங்கஸ், அது இந்த மாதிரி மாறிட்டு இருக்காது. உரு மாற்றம் அதுல ஏற்படாது. ஜீவராசியுமே மாறும், ஆனா ஃபங்கஸ் எல்லாம் அவ்வளவு மாறாது. வைரஸ் மாதிரி உரு மாற்றம் இதுல ரொம்ப நிறைய கிடையாது. அதனால கருப்பு பூஞ்சியை பொறுத்த வரைக்கும் அது மறுபடியும் வரலாம், அடுத்த வேலை வந்தால் வரலாம். பட் வந்தாலும் நம்மளால் அதை சமாளிக்க முடியுங்கிற எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது. நம்ம அடுத்த கட்ட அறிக்கை எதுவும் சமர்ப்பிக்கிறதுக்கு இல்லை, இனி இறுதியாக எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கடைசி நம்மளுடைய மொத்த எக்ஸ்பீரியன்ஸை. பட் இப்போ உள்ள இன்ட்ரீம் ரிப்போர்ட் கொடுத்தது ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ இதுவரைக்கும் நடந்திருக்கிறது என்ன, இது வந்து இதனால் முதல்வர் சொன்ன சில இதையும் எடுத்து நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னதையும் வச்சு எடுத்த முயற்சிகள்னால என்ன பலன் வந்திருக்குங்கிறது அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த இன்ட்ரீம் ரிப்போர்ட். பட் அது இந்த ஃபீட்பேக் வந்து நல்லபடியாக ஒரு நல்ல செய்தியை தான் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க, அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். முயற்சிகள்லாம் எடுத்ததுனுடைய பலன் வந்து நல்ல பலன் கிடச்சிருக்குங்கிறது அது அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறது தான் நாங்கள் நினைக்கிறோம். 150 கிட்ட கிட்டத்தட்ட 150 கிட்ட 148 வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் 150 6% தான். 2500 2700 கிட்டத்தட்ட இப்போ பேஷண்ட்ஸில் 1500 6% கிட்ட தான் வருது. மற்ற மாகாணங்களில் பார்த்தீங்கன்னா 18% குஜராத் குஜராத்லாம் 38% ராஜஸ்தான்லாம் 35% அதோட தான் கம்பேர் பண்ணால் இப்போ அண்டை மாகாணம் இப்போ கர்நாடகாலே கிட்டத்தட்ட 8%. ஸோ நம்மளுடைய இறப்பு விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பர்டிகுலராக எந்த காரணங்களுக்காக தான் அந்த கருப்பு பூஞ்சை வருதுங்கிற ஏதாவது? அதாவது கருப்பு பூஞ்சை பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போ உள்ள பேஷண்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணும்போது மூணு விஷயம் வந்து, ஒன்று வந்து அவங்க எல்லாருமே கொரோனாலேருந்து முக்கால்வாசி பேர் கொரோனாலேருந்து மீண்டவங்க. ரெண்டாவது வந்து அவங்க எல்லோரும் சர்க்கரை ஒரு 3/4 முக்கால்வாசி வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்க. இல்லைனா சிலர் வந்து புதுதாக சர்க்கரை நோய் ஏற்பட்டவங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஸ்டீராய்டு தெரப்பி வேறு எடுத்துருக்கு. இதுதான் இந்த காம்பினேஷன். ஆனால் இதே காம்பினேஷன் முதல் அலையில் இவ்வளோ கருப்பு பூஞ்சை நோய் பார்க்கல. அதனால் இந்த உருமாற்றம் ஏற்பட்ட அந்த டெல்டா வேரியண்ட்னால அதுவே நம்மளுடைய உடலில் உள்ள சில மாற்றங்கள், எதிர்ப்பு சக்தியில் உண்டான மாற்றங்கள்னால, இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்பட்ட மாற்றங்களால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கும்ன்றது இப்போ நான் எங்களுடைய கருத்து கணிப்பு. இன்னொரு விஷயம் இருக்குது, ஒன்று ஞாபகம் வச்சுங்க, உலகத்திலேயே கருப்பு பூஞ்சை எங்கே அதிகம் அப்படின்னா இந்தியாவில் தான். இந்தியாவில் வந்து மற்ற நாடை விட 70 மடங்கு இந்த ஃபங்கஸ் வாய்ப்பு அதிகம். 70 மடங்கு நல்ல காலத்திலே. நம்ம ஊரில் வந்து இந்த மூகார்மைகோசிஸ்க்கான வாய்ப்பு மிக அதிகம்ங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ கோவிட் வந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாகிடுச்சு. அதாவது 27 மாகாணங்களில் கரும்பு பூஞ்சை, 27 மாகாணங்களில் கரும்பு பூஞ்சை இருக்குது. 10 மாகாணங்களில் ஏற்படுற 10 டிஸ்ட்ரிக்ட்ஸில் அதிகமாக இருக்கிறது வந்து சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, கோவை, சேலம், திருச்சி, இதெல்லாம் தான் அதிகம் உள்ள மாகாணங்கள். அது முக்கியமாக இந்த சென்னையில் கொஞ்சம் அதிகம், கோவையில் அதிகம், மதுரையிலையும் அதிகம், திருச்சி சேலம்லேயும் கொஞ்சம் அதிகம். பக்கத்தில் இருக்க திருவள்ளூர்லாம் இல்லை, ரிப்போர்ட் பண்ணல. விருதுநகர், திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, கேசஸ் ரிப்போர்ட் பண்ணல. ஸோ மொத்தம் 10 டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து கேஸே இல்லை. 27 டிஸ்ட்ரிக்ட்ஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதிகமாக உள்ளது இந்த முக்கியமான நகரங்கள். வணக்கம். இன்று வந்து கரும்பூஞ்சை டாஸ்க் ஃபோர்ஸ் மாண்புமிகு தமிழக முதல்வரை, தமிழ்நாடு முதல்வர்களை சந்தித்து இந்த இன்ட்ரீம் இடைக்கால அறிக்கையை கொடுத்தோம். இது வந்து நம்ம 2வது அலையில் தான் நம்ம வந்து கரும்பூஞ்சை கொஞ்சம் பார்க்க தொடங்கணும். அதனால் உடனடியாக நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஜிஓ நம்பர் 249 25 போட்டாங்க. இது வந்து கரும்பூஞ்சை ஒரு தொற்றுள்ள அறிவிக்கப்பட வேண்டிய வியாதி என்று. சப்சிக்வெண்ட்டாக வந்து டிஎம்இயில் ஒரு ஸ்பெஷல் கமிட்டி போட்டோம். கவர்மெண்ட் வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டின்னு ஜிஓ 255 26ஆம் தேதி போட்டாங்க. இந்த மீட்டிங் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி வந்து சிறப்பான நிபுணர்கள் நம்முடைய டாக்டர் மோகன் காமேஸ்வரன், இஎன்டி ப்ரொஃபஸர், மெட்ராஸ் இஎன்டி ரிசர்ச் ஃபவுண்டேஷன், டாக்டர் பாபு மனோகர் அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாக்டர் மோகன் ராஜன் ராஜன் ஐ ஹாஸ்பிட்டல், டாக்டர் சுப்பிரமணியம்
சுவாமிநாதன், குளோபல் ஹாஸ்பிட்டல், டாக்டர் ராமசுப்ரமணியம், அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாக்டர் அனுபமா, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், டாக்டர் பாலாஜி குளோபல் ஹாஸ்பிட்டல் மற்றும் டிஎம்இ, டிஎம்எஸ், டிபிஎச் கொண்ட 13 பேர் கொண்ட ஒரு சிறப்பு குழு, இன்க்ளூடிங் ராஜீவ்காந்தியில் இருக்க 8வது டிபார்ட்மெண்ட் இஎன்டி, 8வது டிபார்ட்மெண்ட் மைக்ரோபயாலஜி அண்ட் மெடிசன் ஆப்தமாலஜி. ஸோ இந்த குழு வந்து இந்த அறிக்கையை தயார் பண்ணுகிறது. இதுக்கு இடையில் வந்து நாங்கள் 3 முறை மீட்டிங் நடத்தப்பட்டுள்ளது, பல்வேறு இடத்துல இருக்கிறத ஆய்வு செய்து அண்டு ரீசன்ட் ப்ரோட்டோக்கால்ஸ் ரிசர்ச்சஸ் இதெல்லாம் ஆய்வு செய்து ஒரு நிலையான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். அதே வந்து ஜீவோ மூலமாக வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஜீவோ நம்பர் 298 ரிவைஸ் ப்ரோட்டோக்காலை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு வந்து கரும்புஞ்சை பற்றி பொது இடைக்கால அறிக்கை கொடுத்துருக்கோம். இதை ஆல்ரெடி சார் வந்து கம்ப்ளீட் சொல்லியிருப்பாருங்க. ஸோ இந்த மெம்பர்ஸ் வந்து அனைவரும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து கொடுத்துருக்கோம். இதுதான் என்னுடைய இடைக்கால அறிக்கை.